நேத்ரா தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். மற்றும் ஒரு சனிக்கிழமை உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அரவுண்ட் த குளோப் உலகலாம் நிகழ்ச்சியினூடாக. அரவுண்ட் த குளோப் உலகலாம் நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக உங்களுக்காக சர்வதேச ரீதியில் பேசப்படுகின்ற பல விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து வருகின்றோம். வார இறுதியில் குறிப்பாக சனிக்கிழமை 4 மணி முதல் 5 மணி வரை இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக மாறப்போகின்றது. அரவுண்ட் த குளோப் உலகெல்லாம் நிகழ்ச்சி சர்வதேச ரீதியில் குறிப்பாக நிலை பெறாத அபிவிருத்தி இலக்குகள் இது சார்ந்த பல விடயங்கள் இருக்கும். அவை ஒவ்வொன்றையும் நாங்கள் அலசி ஆராய்கின்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி மாறப்போகின்றது. இன்றைய கலந்துரையாடல் பகுதியில் எம்மோடு இணைந்திருக்கின்றார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஏஎம்ஏ சஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக நீங்கள் சமூக ரீதியில் அதே போன்று மனித அபிவிருத்தி, மனித வளம், இப்படி பல விடயங்கள், அதோடு காலநிலை மாற்றம், சர்வதேச காலநிலை மாற்றம் சார்ந்த பல துறை சார்ந்த வீடுகளினுடைய முக்கியமான அந்த கட்டங்களில் இருக்கக்கூடியது ஒன்று வறுமையை ஒழிக்க வேண்டும், அடுத்ததாக பட்டினியின்மை, அந்த பிரச்சனை நீங்க வேண்டும், மற்றும் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்வு அனைவருக்கும் இருக்க வேண்டும், தரமான கல்வி அனைவரையும் சென்றடைய வேண்டும், அது மாத்திரமல்ல பெண்களின் சமூக வகிபாகம், அதை தாண்டி தூய்மையான நீர், மேலே நீர்தான் உண்மை அனைத்துக்குமே மருந்து என்று சொல்லலாம், தூய்மையான நீர் மக்கள் பெற வேண்டும், நிறம் பொருத்தமான சக்தி வலு, கௌரவமான தொழிலும் பொருளாதாரம், சிறந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும், தொழில்துறை புத்தாக்கம் மற்றும் உட்கட்டமைப்பு அதிலே சிறந்த முன்னேற்றம் காண வேண்டும். குறிப்பாக இளையவர்களுக்கு நீங்கள் கூறியிருந்தது கூட அதுதான், அந்த புத்தாக்க சிந்தனை மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் பல சிற திறன்பட செயற்பட வேண்டும். அதே நேரம் ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு நிலைமை மாற வேண்டும். நிலையான நகரங்களும் சமூகங்களும் அது மாத்திரமல்ல பொறுப்பு மிக்க நுகர்வு உற்பத்தி, ஒவ்வொரு பொருளை உற்பத்தி செய்யும் போது அது அந்த கஸ்டமர்ஸ் அதே நேரம் அதை பெற்றுக்கொள்பவர்களுக்கு தரமான ஒரு பொருளாக அது சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் நிச்சயமாக நிலைநிறுத்த வேண்டும். அதே நேரம் காலநிலை மாற்ற பாதிப்புகளை குறைப்பதற்கான செயற்பாடுகள், இந்த காலநிலை மாற்றம் பல விளைவுகளை ஏற்படுத்தும், எனவே அதில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் அதில் எவ்வாறு சிந்தனையோடு செயற்பட வேண்டும் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்நேரம் நீர்வாழ் உயிரினங்கள், புவிமேல் காணப்படும் வளம் மற்றும் சமாதானம் நீதியுமான சூழலும் உறுதியான நிறுவனங்களும் இவை அனைத்துமே குறிப்பாக நிலைபேறன அபிவிருத்தி திட்டமாக அது இலக்கை அடைவதற்கான முக்கியமான விடயங்களாக இருக்கின்றது. இது அனைத்திலையுமே சிறந்த ஒரு மாற்றத்தை மனிதர்களால் உருவாக்கி கொள்ள முடியும். நிச்சயமாக நிச்சயமாக தனது பங்களிப்பின் மூலம் மனிதர்கள் இதற்கு பங்களிப்பு செய்ய முடியும். இன்றைய நாளை பொறுத்த மட்டில் அரவுண்ட் த குளோப் நிகழ்ச்சி ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடல் பகுதியாக உங்களுக்காக கொண்டு வந்தோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 4 மணிக்கு அரவுண்ட் த குளோப் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வாரமும் பேசப்படுகின்ற அரசியல், பொருளாதார உள்ளிட்ட பல விடயங்களை கலந்து ஆலோசித்து உங்களுக்காக வழங்குவோம். இன்று ஒரு சிறப்பு கலந்துரையாடல் பகுதியாக உங்களுக்காக தந்திருந்தோம். நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகள் இது தொடர்பான ஒரு விடயங்கள் பலவற்றை பேசியிருந்தோம். இந்த கலந்துரையாடல் பகுதியிலே மோடு இணைந்திருந்தார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் கலாநிதி ஏஎம் அஸ்லம் சஜா அவர்கள். அவர்களுக்கு நன்றி. நேயர்களுக்கு என்ன சொல்ல போகின்றீர்கள்? இவ்வாறு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு முதற்கண் நிறுவன இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கும் நேத்ரா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தேன். அதே போன்று இந்த இவ்வாறான நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் நடைபெற வேண்டும். இதன் மூலம் நேயர்கள் தொடர்ந்தும் விழிப்புணர்வு பெற வேண்டும். அதன் மூலம் தமது சமூகத்தையும் தமது பிரதேசங்களையும் பிரதேசங்களின் அபிவிருத்தியில் ஒரு பங்காளர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. அதற்கான ஒரு சிறந்த களமமைப்பு தந்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி இந்த கலந்துரையாடல் பகுதியிலே மோடி இணைந்து கொண்டதற்கு. அரவுண்ட் த குளோப் உலகலாம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சனிக்கிழமை 4 மணிக்கு சர்வதேச ரீதியில் பேசப்படுகின்ற அரசியல், பொருளாதாரம் உள்ளிட்ட பல விடயங்களை அலசி ஆராய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றைய சிறப்பான கலந்துரையாடலாக அரவுண்ட் த குளோப் நிகழ்ச்சி அமைந்திருந்தது. நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம். இணைந்திருங்கள் நேத்ரா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளோடு.